ஹலோ வியூவர்ஸ், 3 மினிட்ஸ் மூவிக்கு 3 மணிக்கே கரெக்டா வந்துட்டேன். நான் உங்க அனுரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல அமேசான் பிரைம்ல வந்த மகான் மூவி தாங்க. வாங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் சீன்ல வாடி போன விக்ரம் காடியில வந்து இறங்கி ஓடி போய் காடிய குளித்திட்டு டேட் கேட்ட விக்ரம் சேட் மூடுக்கு போயிடுவாரு. ஓபன் பண்ணா பிளாஷ்பேக். முக்கத்தவசர் போட்ட 3 பசங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர் பையன் விக்ரம், சரக்கு மேக்கர் பையன் பாபி சிம்ஹா, இன்னொரு குண்டு பூசணி. 3 மாடும் சீட்டு, அதுல விக்ரம் தொட்டதெல்லாம் நோட்டு. அப்பா போராட்டம் பண்ண, ஆனா விக்ரம் வாழ்க்கையை போராட்டமாக காந்தி ஆகணும்னு வாந்தி எடுக்காத குறைய அட்வைஸ் பண்ணி அம்போ ஒண்ணு போயிடுவாரு அப்பா. வளர்ந்த விக்ரம கெத்தா காட்டி டைட்டில போட்டு அப்புறம் வெத்தா காட்டி கனவு நினைவு உலகத்துல இருந்து ஆரம்பிக்கும் இந்த கதை. விக்ரம் தான் பொண்டாட்டிக்கு பயந்து அதனால வாழ்க்கையில நயந்து ஊரெல்லாம் வியந்து பாக்குற வாழ்க்கைய வாழ, ஒரு நாள் சிம்ரன் ஊருக்கு போக, விக்ரம் அன்னைக்கின் பார்த்து பாருக்கு போக, லாபில பாபிய பாக்க, ரெண்டு பேருக்கும் சரக்கு தாக்க, கையில சீட்டு பாக்கெட் ஃபுல்லா நோட்டு, அப்புறம் பாங்க போட்டு ஒரு சாங்க போட்டு வீட்டுக்கு போனா குடிய கண்டுபிடிச்ச சிம் ஃபேமிலி. சிம்முக்கு சம்ம காண்டாய் பாபி கன்னத்துல சிம்மு ஒண்ணு போட, அதை பார்த்து விக்ரமுக்கு சம்ம கடுப்பாயிட்டு சிம் கன்னத்துல ஒண்ணு போட, கடைசியா புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு சிம்ம வீட்டை விட்டு ஓட, பொண்டாட்டி போன சோகத்துல ஊத்திட்டு கத்திட்டு சாத்திட்டு தூங்குவாப்ல, சாதாவா இருந்த விக்ரம் தாதாவா மாற 20 வருஷமா ஓடுது இந்த கதை. மகனோட நினைப்பு விக்ரம வாட்ட, 3வது ஃப்ரெண்ட் என்ட்ரியை காட்ட, இதுவரை படம் ஃபுல்லா ஓட்ட, கலெக்ஷன் வச்சு எலெக்ஷன்ல நின்னு எம்எல்ஏ ஆகிட்டாரு 3, பதவி வந்ததும் உதவிய மறந்து மனம் மாறும் குண்டு, அதான் விக்ரமுக்கு ஆகும் காண்டு. அடுத்த சீன்ல விக்ரம் ஆடுவாப்ல, அந்த கேப்ல வருவாப்ல நம்ம த்ரூ மாப்ல, அப்பன் கூட டான்ஸ போட்டு அடுத்த வனஞ்சில ஹான்ஸ போட்டு வெறி கொண்ட நிறைய ஒரு சிரி சிரிச்சு அப்பனை பாக்க, வார்த்தையில தாக்க, அப்படியே பிளாஷ்பேக்க நோக்க, தாத்தா சத்தியம் வாங்கினாரு பாலிஷா, அதனால த்ருவான போலீசா, அடுத்த ஸ்கெட்ச் மூனோட சண்ணுக்குன்னு விக்ரம் கண்ணு முன்னா ஒன்னு ஒன்னா போட, அதை பார்த்து விக்ரம் வாட, இப்படியே படம் ஓட, பாபி சிம்ஹா புள்ள அவனையும் த்ருவ் கொல்ல, அதை சைட் பண்ண விக்ரம் ஃபைட் பண்ண, பையன் மேல லவ், கொஞ்ச நேரம் படம் ஜவ்வுன்னு போக, 3 வயல பாக்க போட, விக்ரமுக்கு த்ருவ் வச்சு லாக்க போட, அதனால விக்ரம் பாபிக்கு ஸ்மாக்க போட, அப்புறம் விக்ரம் வாடி போய் காடியில ஏறின முதல் சீன், கன்ட்ரி சிங்கம் என்ட்ரி தர நன்றி இல்லையான்னு அப்பம் கேக்க, இடையில சடையில்லா சிம்மு கடை போட விக்ரம் வீட்டுல, விக்ரம் த்ருவோட நிக்காப்புல காட்டல, மகம் போட்ட ஸ்கெட்ச மகான் போட, மாட்டினா எச்ச அப்படின்னு பக்கா பிளான நேக்கா போட்டு சோக்கா மாதிரி நேக்கா கவுத்தா இருப்பா விக்ரமு, சன்ன வச்சு மூட முடிச்ச விக்ரமு, கெத்தா மகனுக்கு போன போட, வெத்தா கேக்கல மகன் ஆட, மகனுக்கு லாக்அப், இதோட படம் பேக்கப்பு. இந்த படத்துல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, வாணி போஜன் கடைசியா டைட்டில் கார்டுல மட்டும்தான் வந்தாங்க. இந்த படத்துடைய பிளஸ் த்ருவோட துருத்துரு நடிப்பு, மைனஸ் அங்கங்க தேவையில்லாத படப்பிடிப்பு.